இப்ப என்ன செய்யறது மச்சான்? ஊர கூட்டி தடுக்கட்டுமா? வேண்டாம். அப்பனா மகனாங்கிற போராட்டத்துல அவன் எடுத்துக்கிட்ட கடைசி ஆயுதம் தான் அந்த தொழிற்சாலை. இதுல நீயோ ஊரோ தலையிட வேண்டாம். நானே சமாளிச்சுக்கிறேன். இப்போ எங்க வந்தியா? எங்களை மன்னிச்சிடுங்க அப்பா. எதுக்காக? அவனை பழி வாங்கணும் திட்டம் போட்டுதான் நாங்களும் அவங்களோடவே சேர்ந்தோம். அவன் கூடவே இருந்து அவங்களுக்கு குழி தோன்றதுன்னு எல்லாரும் வெளியே போங்க. அப்பா, நீங்க ரெண்டு பேரும் ஆயிரம் தடவை என்ன அப்பான்னு கூப்பிட்டாலும் என்ன அப்பான்னு கூப்பிடாம எதிர்த்து நிக்கிறானே, அவன் மேல இருக்கிற மதிப்புல நூத்துல ஒரு பங்கு கூட உங்க மேல கிடையாது. என் தெரியுமா, அவன் மனுஷன், சொல்லிட்டு எதிர்த்து நிக்கிறான். ஆனா நீங்க போங்க வெளியே. அன்னைக்கு கொஞ்சி வந்த அழுகையை அடக்கிக்கிட்டு போங்கன்னு சொன்னேன், ஆற்றந்து அடக்கிட்டு சொல்றேன். போங்கடா. உங்க பிள்ளை நம்பி வந்துட்டேன்ல, போச்சுன்னா எங்க போறது? இந்த வீட்டு திண்ணையில உட்காந்துருப்போம், சத்தியாகிரகம் பண்ணுவோம். நான் இழைக்கிற வரைக்கும் உன்னாவிரதம் இருப்பான், உங்க மனசு மாறுற வரைக்கும் விடவே மாட்டோம். ஆமா தமிழரசே, எங்களை நம்பி வந்துட்டே பாவம். உனக்கு சோறு கூட கிடைக்கல. உன் குடிமைக்காக என் உயிரை விட தயாரா இருக்கேன். சோறு என்னையா சோறு? அக்கிரமக்கார எங்க அப்பாவை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. பாவம் எங்க இருக்காரோ. நீ ஏன் கவலைப்படுற? செஞ்ச பாவத்துக்கு வேட்டியை கிடைச்சுக்கிட்டு எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பான் உங்க ஒப்பன். முற்பகலில் செய்த வினை பிற்பகலில் விளையும் என்ற மொழியின் உண்மை. இப்ப எல்லாம் பிற்பகல்ல விளையறது இல்ல, முற்பகல்ல விளைஞ்சிருது. நாளை காலையில எப்படி நான் ஜெயிச்சிடுவோமா? மூணு வயசுல உனக்கு அம்மா போட்டப்போ அந்த அம்மையினாலே எங்க உன் கண்ணு போயிடுமோன்னு பயந்து ஏழு ஊர் சுத்தி முத்தெடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டாரே. முத்தெடுக்கிறதுன்னா ஊடு ஊடா போய் பிச்சை எடுக்கிறது, மடி பிச்சை. எடுத்த பிச்சை ஒரு தோல்ல உன்ன ஒரு தோல்லையும் தூக்கிக்கிட்டு பன்னாரி மாரியம்மன் கோவிலுக்கு நடந்தே போய் காணிக்க செலுத்திட்டு வந்தாரே. அவர் யார ஜெயிக்க போறீங்க? எப்பவோ நடந்ததுக்கு இப்ப என்னங்கம்மா? சாதாரண தப்பு செஞ்சதுக்கு என்ன நடுத்தரவுல நிக்க வச்சுட்டாரே, இதுக்கு என்னமா சொல்றீங்க? நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் மன்னிச்சிருப்பாருடா. ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டு அது தப்பு இல்லைன்னு சொல்ற பாரு. அதே இதெல்லாம் அவருக்கு சொன்ன புரியாதுடா. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து அவ வாழ்க்கையில எப்படி ஒரு சம்பவம் நடந்தாத்தான் காலந்தாண்டு அவனுக்கு பதில் சொல்லணும். காலம் பதில் சொல்றது இருக்கட்டுமா, நாளைக்கு அஸ்திவார கல்ல நட்டு அந்த மண்ணில் அவருக்கு எதிரா நிமிந்து நிக்கணும். இல்ல அதே மண்ணில தற்கொலை பண்ணிக்கிட்டு சாப்பிடணும். சத்தியமா நாளைக்கு ரெண்டுல பொண்ணு நடக்க போகுது. முடிஞ்சா இத நீங்க உங்க புருஷன் கிட்ட போய் வீட்டை விட்டு வெளியில போகணும் சொன்னீங்களே தவிர திரும்ப வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லலீங்களே? வந்த விஷயம் பழனிசாமி தற்கொலையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். பழனிசாமி தற்கொலையிலிருந்து காப்பாத்துறேன் என்ன சொல்ற? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், எல்லா விஷயத்திலயும் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன். இந்த தொழிற்சாலை விஷயத்தில் அவர்கிட்ட தோத்து போயிட்டேன்னா அடுத்த நிமிஷமே தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றான். அவன் இருக்கிற வேகத்தை பார்த்தா உண்மையிலேயே தற்கொலை செஞ்சுக்குவானு பயமா இருக்கு. அவனை தற்கொலையில இருந்து நீங்களாங்க காப்பாத்தணும். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானா? கையெழுத்து
உன் மகன் பழனிச்சாமியை தற்கொலையிலிருந்து நிச்சயமா நான் காப்பாற்றேன். என்னையும் மீடியா அஸ்திவாரத்தில் போட்டான்னா வேதாவில் ஒரே குத்து அவரை கொலை பண்றதா முடியுது. இப்பதானே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. தற்கொலையிலிருந்து காப்பாத்துறதா சொன்னேன். நான் செய்ய போறது கொலை. அவன் அந்த காரியத்தை செஞ்சான்னா 1000 போலீஸ் வந்தால் என் கையால் அவனுக்கு சாவடு போய் சொல். நாம வாழ்ந்து முடிஞ்சவங்க. அவன் வாழ வேண்டியவன். அதுக்காகவாவது விட்டு கொடுக்க கூடாதா? வாழலான்னு நினைக்கிறான் பாரு, அவன் தான் வாழும். எப்படி வேணாலும் வாழலாம் நினைக்கிறானே அவன். சத்திய பரமு பரமு பழனிசாமி அஸ்திவாரங்களுக்கு பூசை போறதுக்கு மேலதாரத்தோடு கோயிலுக்கு வந்துட்டான்ப்பா. வந்துட்டாரா? ஊருக்கு பிடிக்காத காரியம் ஒன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு என்ன இதுக்காக கேட்கணும்? கோவில் எல்லாருக்கும் போதும். ஊர்ல யார் அவன் தடுத்து நிறுத்த வேண்டாம். பூச ஆரம்பிச்சோடனே மணிய காதல படும்படியா ஓங்கி அடிங்க. அதோ திண்ணையில உட்கார்ந்துருக்காங்க, அவங்களையும் கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிடுறேன். போங்க. பார்வதி, நீ முன்னால போய் அவன் பூசையில கலந்துக்க போறியா இல்ல பின்னால வந்து ஏன் பூசையில கலந்துக்க போறியா? அவளுக்கு பிரயோஜனம் இல்லை. நீ யாரு பக்கம்னு முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஓ புள்ள பக்கம்னா அவனை கூட்டிட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடு. என் பக்கம்னா அந்த வேலை எடுத்துக்கிட்டு நில்லு. நான் கிளம்ப வீட்டு வந்துடுறேன். பரமேஸ்வர கவுண்டரே வாங்க. கையில என்னது வேலு? ஓஹோ, இன்னைக்கு வேல் பூஜை நடத்தி திரும்ப அதை மண்ணில புதைக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாங்கோ, இன்னைக்கு எப்படி இந்த வேலை புதைக்கிறதுங்கிற முடிவோடு தான் வந்திருக்கேன்.
என் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே என் பூசை தான் முதல்ல நடக்கணும் நடக்கும். இந்த நேரத்துல உங்ககிட்ட தகராறு வளர்த்துக்க விரும்பல. பூசாரி தாத்தா, இவர் பூசை முடிஞ்சதும் ஒரு குரல் கொடுங்க, வர்றேன். உங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வேல் இங்க இல்லாம எப்படி புதையும்? ஊடகமா எதையோ சொல்லி உணர்த்துறீங்க. திரைய கிழிச்சிட்டு பேசுறதுல எனக்கு ஒண்ணு ஆட்சேபனை இல்லை. அப்ப பேசுங்க. நீ இன்னும் திருந்தல, நீங்க இன்னும் மாறல. அப்போ இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேச்சு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேதான் இன்னும் நிக்கிறோம். இன்னைக்கு உங்க தலை குனியத்தான் போகுது. ஆஸ்திவார கல்ல நட்டு கடைசியா ஜெயிக்க போறது நான் தான். கல்ல நடத்துக்கு முன்னாலேயே தடுத்து நிறுத்திட்டா இந்த கோயிலுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணிட்டு உங்களை நான் ஜெயிப்பேன். ஜெயிக்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்ற வேடிக்கையே நான் இப்பதான் கேள்விப்படுறேன். கேள்விப்படுறது மட்டுமல்ல பரமேஸ்வர கவுண்டரே, பார்த்து அனுபவிக்கவும் போறீங்க. நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செட்டா எனக்கு அது தோல்விதான். ஆனா அது உங்களுக்கு வெற்றி இல்லையே. என்ன திருத்தி அப்பான்னு கூப்பிட வைக்கிறேன், கால்ல விட வச்சு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். இப்படி எல்லாம் சவால் விட்டீங்க, அதை நீங்க சாதிக்கலையே. நான் செத்ததுக்கு அப்புறம் பெத்த புள்ளையோட தற்கொலைக்கு இந்த அப்பன்னா காரணமாமேன்னு இந்த பத்துப்பட்டி கிராமம் மட்டும் இல்ல கோயம்புத்தூர் ஜில்லாவே உங்க மூஞ்சியில காரி துப்பும். பரமேஸ்வர கவுண்டரே, இப்ப புரியுதா தற்கொலை பண்ணிக்கிட்டு எப்படி உங்களை நான் ஜெயிக்க போறேன்னு? இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யாராவது தடுத்தீங்க, முதல் பலி அவன் தான். எப்படி எப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு எழுத்து ஜெயிக்க போறீங்களா? அந்த பெருமை அவ்வளவு சுலபமா உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் பழனிசாமி கவுண்டரே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? உன்னை கொலை பண்ணி ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் இந்த பத்து பட்டி என்ன கோயம்புத்தூர் ஜில்லாவே என்ன சொல்லு தெரியுமா? பெத்தம்மன்னு கூட பார்க்காம தலைக்கடங்காத தருதல பிள்ளைய ஒரே குத்து. அப்ப என்ன இப்படி இல்ல இருக்கணும்னு ரொம்ப பெருமையா பேச போகுது. வாழ்வதான் உன்னை திருத்த முடியல, சாவையாவது உன்னை திருத்துறேன். இணையோட என் குடும்பத்தை புடிச்ச வயிற்று வலி தீரட்டும், இந்த கிராமத்தை புடிச்ச ஏழு நாட்டா சனிய ஒழிய. எப்படி எப்படி கூப்பிட்டேன் அப்பா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் திருந்திட்டேன். சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்ல, சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா திருந்திட்டப்பா. எனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, அதனால நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்ல மாட்டிய? சொல்ல மாட்டேன்ப்பா. நீ கெடுத்து கைவிட்டவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா வாழ்வியா? வாழ்றப்பா. நல்ல பூமியை நாசப்படுத்துவேன்னு சொல்ல மாட்டிய? சொல்ல மாட்டேன்ப்பா. சத்தியமா சொல்ல மாட்டிய? சத்தியமா சொல்ல மாட்டேன்ப்பா. வளைச்சு போ. நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. உன்னை தற்கொலையிலிருந்து காப்பாத்தேன்னு உங்க அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு, என்கிட்ட தோத்துட்டு உன் மகன் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? அம்பத்த பிள்ளையாச்சே, அதனால அந்த கஷ்டத்தையே அவனுக்கு நான் கொடுக்க போறதில்லை. ஏ கழுதே, பண்ற புள்ள விட்டு கொடுங்கன்னு சொன்னேன், வார்த்தைப்படி என்னையே நான் விட்டு கொடுத்துட்டேன். இனிமேலாவது திருந்திட்டான் கேளு. என்ன காரியம் பண்ணிட்டீங்கப்பா? நான் திருந்திட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. திருந்திட்டேன்னு சொன்னாலே உனக்கு மதித்தான். என் பிள்ளை இல்லைங்க, என் பிள்ளை இல்லைங்க. அப்பா கணபதி, நம்ம குடும்பத்தை கெடுத்து அவனுடைய மகளாயிருந்தாலும் உன்னையே நம்பி வந்த பொண்ணு அவளுக்கு வாழ்வு கொடுப்பா. பிள்ளைகளா எல்லாருமா சேர்ந்து நான் இழந்த பூமியை மீட்டிடுங்க, நான் இழந்த பூமியை மீட்டிடுங்க. ஆத்தியப்பா, நீ அழிச்சு திருத்தல, நான் அழிஞ்சு திருத்திட்டேன். இன்னையோட இந்த வேலின் உக்கரம் கழியட்டும். தாயே